குட் மார்னிங். ஆ மார்னிங் மார்னிங். விக்னேஷ் எங்க? தெரியல, வருவான். குட் மார்னிங் விக்னேஷ். குட் மார்னிங். ஏன் லேட்டு? வீட்டில் ஒரு ப்ராப்ளம். நீ சின்ன பிரச்சனைனாலே பெருசாக ஃபீல் பண்ணுவ. என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். சரி சரி, வேலையை பாரு. ஒன்று ஃபோன் எடுத்து பேசி, இல்லை சைலண்டை போடு. டீ குடிக்க போகலாமா? நான் வரல. இப்போ தரன், நீ வரியா? வரல. ரொம்ப ஓவராக பண்ணாதீங்க. வாடா போகலாம். நான் வரல. ஏ வாடா. உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன தான் பிரச்சனை? காலிலேருந்து நீ என்னென்ன ஃபீல் பண்ணிட்டே இருக்க, அவன் ஒரு பக்கம் கோவப்பட்டே இருக்கா. நீ ஃபீல் பண்ணியோ, நீ கோவப்பட்டோ என்ன ஆகும் போது சொல். என் பிரச்சனை எனக்கு தான் தெரியும். என் இடத்துல நீ இருந்தால் இப்படி தான் சந்தோஷமாக இருப்பியா? நான் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். என்னால் அப்படி இருக்க முடியாது. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தா தெரியும் உனக்கு. இப்போ நீ கோவப்படுற, இவன் ஃபீல் பண்ணுறான், ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணியோ இல்லை கோவப்பட்டோ ஏதாவது ஆக போதா? அதனால் ப்ராப்ளம் ஏதாவது முடியுமா என்ன? உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் ஒன்று சொல்கிறேன், கேட்குறீங்களா? நீ என்ன சொல்ல போகிற? மெடிடேஷன் பண்ணுன்னு சொல்ல போகிற? நான் சொல்கிறத முதல்ல கேட்டுட்டு அப்புறம் பேசு. மெடிடேஷன் வெரி வெல் மைண்ட். அப்படின்னா நீ மெடிடேஷன் பண்ணுறப்போ உன்னோட மைண்டை எம்டியாக வச்சுக்கோ. ஒரு விஷயம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் கான்சன்ட்ரேட்டடாக இருப்பீங்க. இதெல்லாம் உனக்கு செட் ஆகும், எனக்கு செட் ஆகாது. அவளை முழுசாக சொல்ல விட்றான். ஒரு விஷயத்தை நீ எப்படி பார்க்குற அப்படின்றதுல தான் இருக்கு. உன் மனசு சொல்கிறபடி நீ அதை பார்த்த அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு கோபம் தான் வரும். உன் மனசு தான் நீ சொல்கிறத கேட்கணும். உன் மனசு நீ சொல்கிறத கேட்கணும் அப்படின்னா அதுக்கும் மெடிடேஷன் தான் ஒரே ஒரு வழி. நான் ஏன் மெடிடேஷன் சொல்கிறேன்னா, மெடிடேஷன் உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு அவேர்னஸ். அவேர்னஸ் அப்படிங்கும்போது நீ என்ன நினைக்கிற, நீ என்ன ஃபீல் பண்ணுற, நீ என்ன பண்ண போகிற, இதெல்லாம் தான் அவேர்னஸ். உன்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மெடிடேஷன் அதுக்கு ஒரு பவர்ஃபுல் டூலாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ உன்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மெடிடேஷன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். நீ எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்னு சுற்றிட்டே இருக்க. எதனால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்லாம் வருது தெரியுமா? ஒரு சின்ன விஷயம், அதை உன்னால் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. நைட்டெல்லாம் தூங்காமல் அந்த விஷயத்தை பற்றி ஓவராக திங்க் பண்ணிகிட்ருக்க. நம்ம ஏன் நல்லா தூங்கணும்னு சொல்கிறாங்க தெரியுமா? நம்ம தூங்குகிற நேரத்தில் தான் நம்ம மைண்டு எதை பற்றியும் யோசிக்காமல் ஸ்டேபிளாக இருக்கும். அதனால தான் நம்மளை நல்லா தூங்கணும் அப்படி சொல்கிறாங்க. உனக்கு தூங்கவே டைம் இல்லை, இதுக்கு தான் நான் மெடிடேஷன் பண்ண சொல்கிறேன். நீ கேட்கலாம், மெடிடேஷன் பண்ணால் எப்படி இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு. ஒரு நாள் நீ ஒரு 30 minutes மெடிடேஷன் பண்ணால் 4 மணி நேரம் தூங்கினதுக்கு சமமாக. இதை சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு தான் உங்கள் ரெண்டு பேருமே மெடிடேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி, நான் பண்ணி பார்க்குறேன். எனக்கு எல்லாம் நம்பிக்கை இல்லை. சரி ஓகே விடு, நீ நம்ப வேணாம். ஒரு 5 நிமிஷம் இப்போது கண்ணை மூடி மெடிடேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் நம்புங்க. சரி பண்ணுறேன். இப்போ இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ப்ராப்ளம் சரியாகும்னு நம்பி மெடிடேஷனில் உட்காந்துருக்காங்க. நீங்களும் உங்களோட ப்ராப்ளம்லாம் சரியாகணும்னு நினச்சிங்கன்னா மெடிடேஷன் தான் சிம்பிளான ஒரு வழி. இங்கே நிறைய பேர் நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, மெடிடேஷன் ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் மெடிடேஷன் தான் இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்களோ அங்கேயே உட்காந்து கண்களை மூடி, கைகளை கோத்து, கால்களை கிராஸ் பண்ணி, எந்த ஒரு எண்ணமுமே இல்லாமல் உங்களோட மூச்சு மட்டுமே கவனிச்சா போதும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.